students நம்ம இன்னைக்கு வந்து length of the arc area of the sector and perimeter of a sector பத்தி படிக்க போறோம் அதாவது வட்டகோண பகுதியினுடைய வில்லின் நீளம் அதனுடைய பரப்பளவு அதனுடைய சுற்றளவு பத்தி இன்னைக்கு படிக்க போறோம் சோ நம்ம ஏற்கனவே சர்க்கிள்னா என்ன சென்ட்ரல் ஆங்கிள் பத்தி படிச்சோம் இல்லையா சர்க்கிள்னா என்னங்கறது பார்த்தாச்சு இப்போ சர்க்கிள்னுடைய ரேடியஸ் இருக்கு இல்லையா அத வந்து r யூனிட்ஸ் அப்படினு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ரேடியஸ் இந்த இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இது எல்லாமே ரேடியஸ் தான் இது வந்து எவ்வளவு யூனிட்ஸ் r யூனிட்ஸ் இப்போ சென்ட்ரல் ஆங்கிள்ங்கிறது ஃபுல் இந்த ஆங்கிள் இல்லையா இந்த ஃபுல் ஆங்கிள் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு 360 டிகிரி ஒரு ஜீரோல இருந்து திருப்பி இங்க போயிட்டு இங்க வரைக்கும் எவ்வளவு டிகிரி ஆகுது 360 டிகிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் என்ன அப்படினு பார்த்தா எவ்வளவு 2 பை r இல்லையா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் a சர்க்கிள் வந்து 2 பை r யூனிட்ஸ் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள்னா இந்த ஃபுல் ஏரியா எவ்வளவு பை r ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்போ இந்த இந்த டயகிராம்ல இருந்து இது 0 டிகிரி இது வந்து 45 டிகிரி இது வந்து 90 டிகிரினா குவாட்ரன்ட்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து ஒரு குவாட்ரன்ட் ஸோ இது வந்து 90 டிகிரி இது வந்து 180 டிகிரி அப்படின்னா இது மட்டும் இருந்தால் அதுக்கு வந்து செமி சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது வந்து 180 தென் மோர் தேன் 180 லெஸ் தேன் 360 அந்த ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஸோ 180க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள்ஸ் இது வந்து 225 270 315 0 டிகிரி ஸோ எந்தெந்த ஆங்கிள்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்ணா நெக்ஸ்ட் நம்ம வந்து லென்த் ஆஃப் த செமி சர்க்குலர் ஆர்க் ஏபி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஃபுல்லாக சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr நமக்கு தெரியும் அவங்க வந்து லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்க்னா இந்த ஹாஃப் அ லென்த் இல்லையா இது வரைக்கும் ஸோ ஃபுல்லாக 2πr அதில் பாதி எவ்வளவு ஹாஃப் இன்ட்டு 2πr இல்லையா 2πr பை 2னு கூட சொல்லலாம் ஸோ 2πr 2வால் டிவைட் பண்ணால் செமி சர்க்குலர் ஆர்க் லென்த் கிடைக்கும் த ஏரியா ஆஃப் தி செமி சர்க்குலர் செக்டார் இஸ் ஹாஃப் ஆஃப் தி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் ஏரியானாலும் செமி சர்க்குலர்னால் பை 2 போட்டுக்கணும் ஸோ ஃபுல் ஏரியா பையா ஸ்கொயர் அப்போ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் இந்த ஷேடட் போர்ஷன் வச்சுக்கோங்களேன் டார்க் பிங்காக இருக்கு இல்லையா ஸோ இந்த ஏரியா எவ்வளவு ஹாஃப் பையார் ஸ்கொயர் அதே மாதிரி இங்கே லைட் பிங்க் இருக்கு இல்லையா இதனுடைய ஏரியா என்ன ஹாஃப் பையார் ஸ்கொயர் புரியுதா மொத்த ஏரியாவில் 2வால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் நமக்கு கிடைக்கும் ஸோ லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்னா இந்த அவுட்டர் லென்த் வேணும்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸை 2வால் டிவைட் பண்ணிக்கிறோம் ஸோ 2πr/2 அதே உங்களுக்கு ஏரியா வேணும்னா மொத்த ஏரியாவை 2வால் டிவைட் பண்ணிக்கிறோம் பையா ஸ்கொயர் பை 2 நெக்ஸ்ட் கண்ணா டு ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்க் அண்ட் இட்ஸ் ஏரியா ஸோ ஜென்ரல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்க்கும் ஏரியாவுக்கும் என்ன ஃபார்முலானா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பாருங்கள் இந்த 1/2 இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம 180/360 எழுதிக்கலாம் இல்லையா மொத்த ஆங்கிள் 360 சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ சர்க்கிள் இங்கே வந்து செமி சர்க்கிள்னா என்ன வரும் 180 வரும் இல்லையா அப்போது இந்த ஹாஃபுக்கு பதிலாக லென்த் ஆஃப் தி செமி சர்க்குலர் ஆர்க் வந்து ஹாஃப் இன்ட்டு 2πr நம்ம அப்படியே படித்தோம் இந்த ஹாஃபுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போடுறோம் 180/360 அப்படினாலும் அதை கேன்சல் பண்ணால் என்ன தான் வரும் 1/2 இன்ட்டு 2πr யூனிட்ஸ் இந்த 1/2க்கு பதிலாக நம்ம 180/360 எழுதுகிறோம் ஸோ த ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு செமி சர்க்கிளாக நம்ம பார்த்துட்டோம் பையார் ஸ்கொயர் பை 2னு பார்த்தோம் இல்லையா இல்லைன்னா 1/2 இன்ட்டு பையார் ஸ்கொயர் அப்போ இந்த 1/2க்கு பதிலாக 180/360 இன்ட்டு பையார் ஸ்கொயர் லென்த்துனா 180/360 இன்ட்டு 2πr ஏரியானா 180/360 இன்ட்டு
பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே என்ன சொல்கிறோம், குவாட்ரண்ட். அங்கே செமி சர்க்கிள்னா 180, குவாட்ரண்ட்னா 90. அப்போ 90னா இதுதான் ஒரு குவாட்ரண்ட். இது வந்து நாலில் ஒன் போர்ஷன் இல்லையா, நாலில் ஒரு பாகம், இதுனா 1/4. அப்போது 1/4 இன்டூ 2πr, மொத்தம் 2πrல் இந்த லென்த் மட்டும் வேணும்னா 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1/4 இன்ட்டு 2πrனா இந்த லென்த் கிடைக்கும், இதுலேருந்து இது வரைக்குமான லென்த்து. அப்போ அந்த 1/4 நம்ம எப்படி எழுதலாம், 90/360 எழுதலாம். ஸோ என்ன இருக்கோ அந்த ஆங்கிள் டிவைடட் பை 360. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செமி சர்க்குலர்னால் இந்த ஆங்கிள் 180 எடுத்தீங்க, 180/360. இப்போ 90 டோட்டல் ஆங்கிள் 360. அப்போ இங்கே என்ன ஆங்கிள் கிடைக்குதோ திஸ் டிவைடட் பை 360 நம்ம போட்டு இன்ட்டு 2πr போட்டால் லென்த் ஆஃப் தி ஆர்க் கிடைக்கும். அதுதான் ஜென்ரல் ஃபார்முலா, புரியுதா. அந்த 90 பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், தீட்டா டிவைடட் பை 360. அந்த என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் டிவைடட் பை டோட்டல் ஆங்கிள் இன்ட்டு 2πr போட்டோன்னா லென்த் ஆஃப் தி ஆர்க் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. தென் ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட், ஏரியானா என்ன வரும், ஃபுல் ஏரியா பை ஆர் ஸ்கொயர். அதில் ஒரு நாலில் ஒரு போர்ஷன் தான் குவாட்ரண்ட்டுங்கிறது. அப்போ 1/4 பதிலாக நம்ம என்ன போடுறோம், 90/360 போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணால் 1/4 தான். ஸோ 1/4னாலும் 90/360 சேம் வேல்யூ இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போது இந்த ஆங்கிள் டிவைடட் பை டோட்டல் ஆங்கிள் இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு போட்டால் ஏரியா ஆஃப் தி செக்டர் நமக்கு கிடச்சிடும், புரியுதாக்கண்ணா. நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு ஜென்ரல் ஃபார்முலா. நம்ம லென்த் ஆஃப் தி ஆர்க்கை எல் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr. இந்த தீட்டாங்கிறது என்னது, ஆங்கிள் ஆஃப் அ செக்டார், புரியுதா. தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr யூனிட்ஸ். Area of the sector is denoted by capital A, that is equal to theta divided by 360 into pi r square. Length na 2πr, area na pi r square square units. Perimeter of the sector is equal to sector na ungalke theriyum illaya, irandu aarangalalum oru vatta villalum adaivadakkudiya பகுதி, புரியுதா. அப்போ லென்த் ஆஃப் தி ஆர்க் ப்ளஸ் லென்த் ஆஃப் தி 2 radii இல்லையா, லென்த் ஆஃப் தி ஆர்க்கையும் 2 radii ஆட் பண்ண போகிறோம். லென்த் ஆஃப் தி ஆர்க்கு தான் நம்ம எல்னு வச்சுருக்கோம். ஸோ எல் ப்ளஸ் ரேடியை வந்து 2r இல்லையா, 2 radii ஒரு அந்த சர்க்குலர் ஆர்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பெரிய எல். எல் ப்ளஸ் 2rனா பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள், எனது பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். உங்களுக்கு பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் வேணும்னா எல் ப்ளஸ் 2r யூனிட்ஸ். ஸோ லென்த்துங்கிறது தீட்டா பை 360 இன்ட்டு 2πr, ஏரியானா தீட்டா பை 360 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர், பெரிமீட்டர்னா எல் ப்ளஸ் 2r யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சில 1000 முன்னாடியே நம்ம தமிழர்கள் வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு ஒரு பாடல் மூலிமா தெளிவாக விளக்கியிருக்காங்க. கணக்கதிகாரம் புக்கில் இந்த பாடல் இருக்குது. வட்டத்தரை கொண்டு விட்டத்தரை தாக்க சட்டென தோன்றும் குழி, வட்டத்தரை கொண்டு விட்டத்தரை தாக்க சட்டென தோன்றும் குழி. வட்டத்தரை ரெப்ரசன்ஸ் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவில் பாதி. வட்டத்தரைனா என்னது, சுற்றளவில் பாதி. விட்டத்தரை அப்படின்னா திஸ் ரெப்ரசன்ஸ் ஹாஃப் ஆஃப் தி டயமீட்டர், விட்டத்தில் பாதி, அதாவது ஆரம் இல்லையா, ரேடியஸ். குழி அப்படிங்கிறது ஏரியா, குழிங்கிறது என்னது, ஏரியா, புரியுதா. அப்போது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து வட்டத்தரையும் ஹாஃப் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் is multiplied by half of the diameter. The area of the circle can be calculated. That is, அதாவது
சுற்றளவில் பாதியையும் விட்டத்தில் பாதியையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், சட்டென தோன்றும் குழி ஏரியா கிடைச்சிடும். அப்போ வட்டத்தரைங்கிறது ஹாஃப் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு விட்டத்தரைங்கிறது ஹாஃப் ஆஃப் தி டயமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் 2πr, அதில் பாதி 1/2 இன்ட்டு 2πr. டயமீட்டர்னா விட்டம், அதில் பாதி ரேடியஸ், அப்போ ஆர். ஏன் டயமீட்டர்னா டி, டிஏ 2r டிவைட் பண்ணால் ரேடியஸ் கிடைக்கும். இங்கே 2 கேன்சல் ஆனால் πr இன்ட்டு பை ஆர், பயார் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ வட்டத்தினுடைய பரப்பளவு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பயார் ஸ்கொயர். ஸோ நம்ம தமிழர்கள் வந்து அறிவியலில் மட்டும் இல்லை கணக்குலேயும் வந்து மிக திறமை வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். ஸோ நம்ம தமிழர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருமைப்பட்டுக்கணும். அவங்க நிறைய விஷயங்கள் வந்து சில 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா, த ரேடியஸ் ஆஃப் அ செக்டர் இஸ் 21 சென்டிமீட்டர் அண்ட் இட் சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 120. ஃபர்ஸ்ட் ஒன் லென்த், யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஆர்க் அண்ட் ஏரியா ஆஃப் தி செக்டர் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டர். அதாவது வட்டகோண பகுதியினுடைய ஆரம் 21 சென்டிமீட்டர், வட்டமய கோணம் 120 டிகிரி எனில், வில்லின் நீளம் வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ரேடியஸ் 21, ஆரம் 21, வட்டமய கோணம் 120. அப்படி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க இல்லையா, வில்லின் நீளம் வட்டகோண பகுதியினுடைய வில்லின் நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr யூனிட்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. வட்டமய கோணம் 120 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பை நம்ம அப்படியே வச்சுருக்கலாம், இல்லைன்னா பையோட வேல்யூ 22/7 கூட நம்ம போட்டுக்கலாம். இன்ட்டு ஆர் வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 21. ஸோ தீட்டா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது, நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பை அப்படியே வச்சுட்டு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதை 120-ஐ 360-ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க, அப்போது 1/3 கிடைக்கும் சரியா. அந்த 00 கேன்சல் பண்ணிக்கோங்க, 12 3 times மல்டிப்ளை பண்ணால் 36, இங்கே 21. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 3-ஆல் டிவைட் பண்ணால் 14, இல்லைனா இங்கே 3 இருக்கு இல்லையா, இங்கே 21 இருக்குது, 7 times வருமா. கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த 3-ஐயும் 21-ஐயும் கேன்சல் பண்ணால் 7 7 2 14 பைன்னு கிடைக்கும். இந்த பையோட வேல்யூ எழுதிக்கலாம், இல்லை இந்த பையை சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னால் 22/7 மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா 3.14 அப்ராக்சிமேட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பையோட வேல்யூ 22/7, இங்கே 7-ஐயும் 14-ஐயும் சிம்பிளிஃபை பண்ணால் 2 கிடைக்கும், 2 × 22 = 44 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. பையோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக 22/7 3.14 நம்ம சொல்லுவோம். ஸோ லென்த் ஆஃப் தி ஆர்க் இஸ் ஈக்குவல் டு வட்டகோண பகுதியினுடைய வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்முலா எழுதணும், நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை அப்படியே என்ன பண்ணிக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஆஸ் யூஷுவல் மெத்தடில் கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஏரியா ஆஃப் தி செக்டர் என்ன கேட்குறாங்க, வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு. அதுக்கு என்ன ஃபார்முலா, தீட்டா பை 360 × πr². தீட்டாங்கிறது நமக்கே தெரியும் எவ்வளவு, 120/360 × π × r வந்து எவ்வளவு, 21 × 21. இங்கே கேன்சல் பண்ணால் உங்களுக்கே தெரியும், 1/3 × π × 21 × 21. இங்கே 7 3s are 21 இல்லையா, அப்போ 7-ஐயும் 21-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 147π² சென்டிமீட்டர். ஆர் பையோட வேல்யூ போட்டு சிம்பிளிஃபை பண்ணியும் நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம், 22/7. நீங்கள் இதை கட் பண்ணிங்கன்னா 2 21 times வரும், 21 × 22 = 462 square centimeter அப்ராக்சிமேட்லி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அப்படியே சிம்பிளிஃபை ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் இருந்ததுன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு மாற்று முறை இருக்குது, லைட்டர் வந்து ஏரியா ஆஃப் த செக்டருக்கு LR/2 square units,
தீட்டாவும் ஆறும் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். வில்லின் நீளம் தெரிஞ்சால் சிம்பிளாக எல்ஆர் பை டூ, சொல்லுங்கள் எல்ஆர் பை டூ என்னது ஏரியா ஆஃப் தி செக்டார், வட்டகோண பகுதியின் பரப்பளவு என்ன, எல்ஆர் பை டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே எல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 44 இன்ட்டு ஆர் வந்து 21 பை டூ, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியானால் ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடலாம், இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடலாம். இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடு வேணால் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டு ஃபார்முலாவே நீங்கள் தரவா படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டார், வட்டகோண பகுதியின் சுற்றளவு அப்படின்னா பி, பெரிமீட்டர் வந்து எல் ப்ளஸ் டூ ஆர் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லுங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 44 ப்ளஸ் டூ ஆர், டூ இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 21, டூ இன்ட்டு 21 இஸ் 42, அதோட 44 ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கிது, 86 சென்டிமீட்டர். புரியுதாக்கண்ணா? ஸோ ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா எந்த சம் கொடுத்தாலும் நீ உங்களால் என்ன பண்ண முடியும், போட்டுற முடியும். இதே இந்த எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டவுட்னால் கேளுங்கள். இந்த எக்ஸசைஸ் 2.1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.